கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1976 ஆகஸ்டில் எனது அன்பு கணவனின் தம்பி அருந்தவநாதன் சுமித்ரா இவர்களின் திருமணத்திற்கு பாட ஒரு புதிய பாடல் வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தரின் இருதயத்தில் சங்கீதம் 128 ராகமாளிகையாக பாடும்படி ஏவினார். எனக்கு சங்கீத அறிவு மிகவும் குறைவு, ஆக ஃபண்டமெண்டல்ஸ் மட்டுமே எனக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய சிஎஸ்ஐ சபையில் பாடுகிற கீர்த்தனைகளின் ராகங்களை வைத்து நான் 128 சங்கீதத்தை ஒரு ராக மாளிகையாக பாட கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அவருக்கே மகிமை. பின் 1992 July 11 எனது மகள் பிரியா எரிக் இவர்களின் திருமணத்தில் இதே பாடலை பாட கர்த்தர் கிருபை தந்தார். பின்னர் 2000 July 3 அருண் சுமி இவர்களுடைய மகள் ரூபினி மேனி அவர்களுடைய திருமணத்திலும் இதே பாடலை பாட கர்த்தர் கிருபை தந்தார். பின்னர் என்னுடைய இளைய மகன் நரேஷ் தீபா இவர்களுடைய திருமணம் 2005 December 19 அந்த நாளிலும் நான் பாட ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். 2006 April 19 எனது மூத்த மகன் ரோனேஷ் அங்கே இந்தியாவில் இருந்தபடியினாலே என்னுடைய பாடலை அவர்கள் அங்கே போட்டு கர்த்தருடைய நாமம் அங்கேயும் மகிமைப்பட்டது. இப்பொழுது July 27, 2024 ரூபினி மேனி இவர்களுடைய மகள் அபி ஜெஃப் இவர்களுடைய என்கேஜ்மெண்ட் செரிமனிக்கு பாட நான் இந்த 128 சங்கீதத்தை பாடி அனுப்ப எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அபி இஸ் மை கிராண்ட் நீஸ். நான் சிக்காகோவுக்கு போக முடியாத நிலவிலே இந்த பாடலை நான் பாடி அவர்களுக்கு அனுப்ப கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது 3 தலைமுறைக்கு பாடும் பாடலாக இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. திடீரென ஒரு எண்ணம், பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல், இதை யூடியூபில் போட்டால் அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று நான் நம்பி தம்பதிகளை வாழ்த்த இந்த நாள் 27 July 2024 கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நான் இந்த பாடலை இன்று பாடி என் தேவனுக்கு மகிமையாக அவருக்கு ஒரு புகழ் மாலை சூட்டி அவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்தி என் தேவனை மட்டுமே நான் உயர்த்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுவனோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுவனோ அவன் பாக்கியவான். அவர் வழிகளில் நடக்கிறவனுவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
வீட்டோரங்களில் கனி தரும் திராட்ச கொடியை போலிருப்பான். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவாமர கன்றுகளை போலிருப்பார்கள். ஏதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கத்தர் சீயோனில் இருந்துன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவனோ அவன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆ